டாக்டர் பேட்ச் அவர்கள் தன்னுடைய ஹீல் தை செல்ஃப் புத்தகத்தில் நோயை பற்றி குறிப்பிட்ட அந்த பகுதியில் அன்பை பற்றி விளக்கியிருந்தார். அதை பார்த்தோம். இப்பொழுது பெருமையை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். இது பெருமை எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்மளோட ஐடென்டிட்டியோட நம்ம வந்து அதை அங்கீகரிக்கிறோம். ஆன்மாவை நம்ம அங்கீகரிக்காம, இயற்கையை அங்கீகரிக்காம, தெய்வீக ஆசீர்வாதங்களையும் தெய்வீக திட்டங்களையும் படைப்பாற்றலையும் படைத்தவரையும் மதிக்காம, ஒரு எங்கேயுமே வளைந்து கொடுக்காம நடக்கிற அந்த இடம்தான் பெருமை அப்படின்னு டாக்டர் பேட்ச் சொல்கிறார். அந்த பெருமை என்னவா மாறுது அப்படின்னா, படைப்பாற்றலுக்கு படைப்பாளருக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்போது அந்த இந்த ஒருமைத்தன்மையிலேருந்து பெருமை நம்ம விளக்கிடுது, ஒன்னஸ்லேருந்து நம்மளை விளக்கிடுது. அப்போ ஒன்னஸ்லேருந்து இந்த பெருமை நம்ம விளக்கும்போது நம்ம அன்பை விட்டு விலகிறோம். அப்போ ஒட்டுமொத்த ஒரு ஒருமைத்தன்மையுடைய பகுதியிலிருந்து நாம் விளக்கப்பட்டு தனியாக ஒரு நிலைப்பாட்டை அடைகிறோம். அந்த இடத்துல நம்ம வந்து எந்த விதமான ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள முடியாத துண்டிக்கப்பட்ட நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறத டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்கிறாரு. நன்றி டாக்டர் ஃபாத்திமா.